ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உன்னை கண்ட நாள் முதல் எபிசோட் 9. போன எபிசோட்ல இந்த பிரீக்கு நம்ம ஜாவும் ஆசியும் டேட் பண்றாங்கிற விஷயம் தெரிய வர, அத ஒரு காரணமா வச்சு நம்ம ஜாவை மிரட்டுறா. அதுவும் என்னன்னு, நீ ஒரு ஆக்டரா என்னோட ஏஜென்சியில சேரணும், அதுக்கு நீ ஒத்துக்கலன்னா நான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவனும் ஆசியும் நெருக்கமா இருக்க சில போட்டோஸ் எல்லாம் காட்ட, ஜா என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு 3 நாள் டைம் கொடு அப்படின்னு கேக்குறான். இப்ப அடுத்து ஜா என்ன டெசிஷன் எடுப்பான், அதனால என்னென்ன பிரச்சனை வருது அதெல்லாம் பார்ப்போம். இப்ப பிரீ கிட்ட பேசிட்டு வந்த உடனே ஜா அவசர அவசரமா முவாங்கு கால் பண்றா. இங்க முவாங்கு, நம்ம டாக்டர் பையன் கூட ஒரே குழுகுழுவா இருக்க, ஆனா டே செகண்ட் பேரு எவன் நல்லா இருந்தான்னு நாசமா போனா எனக்கு என்னன்ற மாதிரி, நீங்க மட்டும் ஒரு மாதிரி குஷியாவே இருக்கீங்களேடா, இத பார்த்து நமக்கே ஒரு மாதிரி இருக்கே, இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு உங்களை பார்த்தா என்ன பொறாமையா இருக்கும், சரி வாழ்ந்துட்டு போ இப்ப என்ன. இப்ப நீ ஒரு ஜாலி மூட்ல இருக்க, ஜாவோட கால் அட்டன் பண்றா. என்னடா மகனே இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, அப்ப அங்கது ஒரு முக்கியமான விஷயம், என்ன பிரீ இப்ப ஆபீஸ்க்கு கூப்பிட்டு இப்படி ஜா கிட்ட இன்டைரக்டா இன்னமும் என்கிட்டதான் எவிடன்ஸ் இருக்கு, என்ன ஏமாத்தணும் ட்ரை பண்ணாதன்னு மிரட்ட, ஜாக்கும் இந்த விஷயம் புரிஞ்சு அமைதியா அங்க இருந்து போயிடுறா. இப்படி நடந்த விஷயத்த உடனே டில்லு கிட்ட சொல்ல, இங்க பாரு டில், ஜாவை எப்படியோ ஏஜென்சில ஜாயின் பண்ண வச்சுட்டேன், இனிமேல் அவனும் ஆசியும் மீட் பண்ணவே முடியாது, அப்புறம் என்ன ஓ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுல, அடுத்தது நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இங்க டில்லுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்படியே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு அங்க ஒரு ரூம்ல இருந்து கெவினும் ஆசியும் வெளில வராங்க. அத சீக்கிரட்டா டில்லு
சாஃப்டான கிஸ் தானே சொன்னாங்க, நீ எதுக்கு உன்னோட நாக்க வச்செல்லாம் கிஸ் பண்ற அப்படின்னு கேக்க. இதுக்கு கெவின், அது நான் கேரக்டர்ல இருக்கும் போது அந்த மாதிரி வந்துருச்சு ஆஷி, இதுக்கு என்னதான் நடிப்பா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு கெவின் உடனே, நம்ம ஒருத்தவங்களை டீப்பா லவ் பண்ணோம்னா அந்த மாதிரி லிமிட் எல்லாம் வைக்க முடியாதுல்ல. இப்படியும் சொல்லவும் இதை கேட்டு ஆஷியும் ஷாக் ஆகிறான். இதை பாத்துட்டு இருந்த டில்லும் ஷாக் ஆக ஆஷி அதுக்கு மேல எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறான். இப்ப தனியா வெளில வந்து இருந்துகிட்டே ஜா போட்ட பிரேஸ்லெட் எடுத்து கையில வச்சுக்கிட்டே, என் ஞாபகம் வந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு ஜா சொல்லுவாள. அதை யோசிச்சுக்கிட்டே அங்க நின்றுட்டு இருக்கான். சோ பேசிக்கலி கொஞ்சம் கில்ட்டியா கூட ஃபீல் பண்றான்னு நினைக்கிறான் ஆஷி. அப்ப பின்னாடி இந்த கெவின் வர ஆஷி, உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஆஷி, கெவின் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான், எனக்காக அவன் எங்க ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ தேவையில்லாம என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல. இதுக்கு கெவின் சட்டலா சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆஷி, ஆனா அதுக்குள்ள என்ன அப்படி நிப்பாட்டிட்டல. சரி எனக்கு புரியுது, நீ உன்னோட லவ்வர் கூட சந்தோஷமா இரு, நீ அவனை எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்னால வெறும் உன்னோட கொலீகா மட்டும் இருக்க முடியாது, அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட் ஆவாச்சு இருக்கேனே அப்படின்னு கேட்க ஆஷியும் சட்டலா சிரிச்சுட்டு ஓகே அப்படிங்கிறான். இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷனை தூரத்துல இருந்து இந்த டில்லு பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஏண்டாடே உனக்கு வேற வேலை பொழப்பே கிடையாதாரா, இதுக்கா அவனை சப்பான்னு கூப்பிட்டு வந்தாங்க, இதம்ம தூண்டு சீனு கூட நடிக்கல இப்பத்துல இருந்து, வந்தே அதுல இருந்து ரெண்டு பேரும் வேவ் பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப அடுத்த சீன் நம்ம ஆஷிக்கும் கெவினுக்கும் ஒரு இன்டிமேட்டான பாத் சீனு. அதுல ஆஷி அந்த ஓன்சன் பாத்ல இருக்க கெவினும் அவன் கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணணும். இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் எடுக்க அந்த டைரக்டர் இன்னொரு ஒரு ஆங்கிள் ஷார்ட் எடுக்கணும்னு சொல்றான். இப்படி ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனாலயோ என்னன்னு தெரியல ஆஷிக்கு உடம்பு முடியாம ஆகுது. அடுத்த ஷார்ட்டுக்கு நடுவுல இங்க ஆஷி நல்லா தூங்கிட்டு இருக்க, கெவின் வந்து அவனை பொறுமையா எழுப்பி விட்டு கூட்டு போறான். அதுக்கு அடுத்த ஆஷிக்கு நல்ல ஃபீவரும் வர அவனால முடியாம படுத்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல கெவின் அவனுக்கு மெடிசன் கொண்டு வர ஒரு நிமிஷம் அவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஜா தானோன்னு நினைச்சிட்டு ஜா அப்படின்னு அவனை பாத்துட்டே கூப்பிட கெவின் அவனை கூப்பிட்டுட்டு, ஆஷி நான் அவனுக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படிங்கிறான். இப்ப வந்தது ஜா இல்ல கெவின் அவனுக்கும் புரியுது. இப்ப அடுத்து இந்த டில்லு பையன் ஜாக்கு மறுபடியும் கால் பண்றான். ஆமா ஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க ஆஷிக்கு உடம்பு சரியில்லை, நல்ல ஜுரம், உன்கிட்ட யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேக்க ஆஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னதும் ஜாக்கு பைத்தியமே பிடிக்குது. என்ன சொல்ற, அவனுக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? இதுக்கு டில்லு, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு சேர்க்கல, இங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், அவனை கெவின் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான், நான் தான் ஃபர்ஸ்ட் அவனை பாத்துக்கலான்னு போனேன், ஆனா இந்த கெவின் பையன் என்னை கிட்டவே விடமாட்டேன்னு சொல்லிட்டான், அப்புறம் சரி போ நானும் விட்டுட்டேன். இப்படி கெவினை பத்தி பேசி மறுபடியும் ஜாவை வெறுப்பேத்த ஜா டக்குன்னு, அது எனக்கு ஒரு முக்கியமான கால் பண்ணணும் நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் நேரா மூவாங்க கூட்டு வான் ஆபீஸ்க்கு போக ஆஷிக்கு உடம்பு சரியில்லையாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க வான் இதுக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஆமா ஆஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சது, யார் சொன்ன உங்ககிட்ட இப்படி இவ கேக்க இந்த ஜா பையன் திரு திருன்னு முழிக்கிறான். சோ இன்னமும் ஜா பிரியோட ஏஜென்சில ஜாயின் பண்ணது வானுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு மூவாங்க, அது டில் எனக்கு மெசேஜ் பண்ணா, நான் தான் அவன் கிட்ட சொன்னேன். இதுக்கு வானு, இங்க பாருஜா ஆஷிக்கு பெருசா ஒன்னும் இல்ல, நான் ஏற்கனவே டைரக்டர் கிட்ட பேசிட்டேன், நேத்து ஏதோ ரொம்ப நேரமா ஆன்சன்ல உட்காந்து ஷார்ட் எடுக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க போல, அதுல உனக்கு கோல்டு வந்துருச்சு, வேற ஒன்னும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இப்படி வானு சொல்ல இங்க ஜாக்கு இன்னும் செட்டில் ஆகாம, அது நான் உடனே ஜப்பானுக்கு போயாகணும், நான் போய் ஆசிய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு மூவாங்க, என்னது ஜப்பானுக்கு போகணுமா, டே என்னடா பேசுற நீ, அப்ப அங்க அது அப்படிதான், உங்க டாக்டருக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படியே விட்டுருவீங்களா, அவனை போய் கண்ணும் கருத்துமா பக்கத்துல இருந்து பாத்துக்க மாட்டீங்க, அந்த மாதிரிதான் எனக்கும், அவனுக்கு உடம்பு சரியாம இருக்கும் போது என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, நான் அவனை போய் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாங்க நீயும் என் கூட வா அப்படிங்கிறா. இதுக்கு மூவாங்க, டே நான் எதுக்குறா உன் கூட வரணும், அது அப்பதானே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மூவாங்க, வரதெல்லாம் இருக்கட்டும், உன் ஏஜென்சில அப்படின்னு ஆரம்பிக்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிடுறான் ஜா. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க வான் இதெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டே, டே நிப்பாட்டுங்கடா, ஊருக்கு போகணும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களே, முதல்ல ஏன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் தோணுச்சா உங்களுக்கு, இப்படி இவ கத்த அப்பதான் ரெண்டு பேருக்குமே அடைச்சேன் ஆமா இல்ல அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுது. வான் பிளீஸ் நான் போயிட்டு வரட்டுமா, என்னால ஆசைய பாக்காம இருக்க முடியல. இதுக்கு டக்குன்னு மூவாங்க, டேய் போறதெல்லாம் இருக்கட்டும், ஆமா உன்கிட்ட முதல்ல காசு இருக்கா? இதுக்கு ஜா டக்குன்னு, என்கிட்ட இல்லனா என்ன, நீ எனக்கு எல்லாமே செலவு பண்ணு, நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு உன் கடனை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்ல, டேய் நல்லா இருக்கடா உன் நியாயம் அப்படின்னு இவனும் பாக்க வானு டக்குன்னு, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேர் பாத்து போயிட்டு வாங்க, ஆனா பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே முன்னாடி ஜாக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபடும்ல, அப்ப அந்த ப்ரொடியூசர் அவனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக கொஞ்சம் பணம் கொடுத்திருப்பா, அத வான் கிட்டயே திருப்பி கொடுத்துருவான் ஜா. இப்ப அந்த பணத்தை ஜா கிட்ட கொடுத்து, இது ப்ரொடியூசர் கொடுத்த பணம், இத செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு மூவாங்க, அவனுக்கு சீப்பா ஏதாவது ஹோட்டல் இருக்கும் பார்த்து புக் பண்ணு அப்படிங்கிறான். இதுக்கு ஜா அந்த பணத்தை வாங்கிட்டு செம்ம குஷியில மூவாங்க பாத்துட்டு, ஐயோ சீப்பான ஹோட்டல்லாம் வேணாம், நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேற கேக்குதா, சைலண்டா வந்து தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் உட்காடுறாங்க. இப்ப மூவாங்க யோசிச்சுட்டு, பேசாம நான்
டாக்டரையும் கூட்டு வந்துடலான்னு பாக்குறேன். அப்படியே வெகேஷன் போன மாதிரி இருக்கும்ல. இதுக்கு இந்த ஜாப்பையன், அப்பா நீ எதுக்கு டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு எனக்கு தெரியாதா? ஜப்பான்ல போய் குஷியா இருக்கணுங்கிறதுக்காக தானே? இதுக்கு முவாங்குடனே, ஆஹா நாங்க குஷியா இருப்போம், நீங்க மட்டும் என்ன டல்லா இருப்பீங்களா? நீங்க உள்ள போயிட்டு என்னென்ன வேலை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்படி இவ சொல்ல ஜா ஒரே வெக்கப்பட்டுகிட்டே இருக்கேன். வெக்கப்படுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்த இப்ப ப்ரீ கிட்ட எப்படி சொல்ல போறேன்? அவகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. இப்படி இவன் கேட்ட உடனேதான், ஐயோ ஆமா இதை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜா யோசிக்கிறான். இப்ப அடுத்த நாள் இங்க ப்ரீ கூட வந்து ஒரு ஆக்டிங் கோச் ஜாக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எப்படியோ சமாளிச்சுட்டு பொறுமையா இப்ப ப்ரீ கிட்ட, ப்ரீ அடுத்து இந்த கிளாஸ் எப்ப இருக்கு அப்படின்னு கேக்குறான். என்னாச்சு ஜா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அது எனக்கு காலேஜ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் தீசை சப்மிட் பண்ணணும், இந்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலான் இருந்தோம், அதான் உன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, ப்ரீயும் அதுக்கு சரி இந்த வாரம் ஒன்னும் இல்ல, நீ உன் காலேஜ் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ முடிச்சுட்டு வான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா பறந்துடுறான் இந்த ஜா. என்ன காலேஜ் வேலைக்கு இவ்ளோ பரபரப்பா போறான், ஒன்னும் விளங்கலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறா ப்ரீ. இப்ப அடுத்து இங்க ஆசிய காட்ட, அவனுக்கு உடம்பு முடியாம படுத்து தூங்கிட்டு இருக்க, இந்த டில்லு பையன் பொறுமையா அவன் கிட்ட வந்து, ஆஷி மாத்திரை சாப்பிடணும் எந்திரி அப்படின்னு சொல்ல, ஆஷி எந்திரிக்க மாட்டேங்கிறான். இப்படி கொஞ்ச நேரம் ஆசியவே பாத்துட்டு அவன் கிட்ட வந்து ஆசியோட லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்றான் டில்லு. ஆனா எப்பாடே இந்த சீரீஸ்ல பாரபட்சமே பாக்காம எல்லாருமே ஆசிய பையில கிஸ் பண்றாங்கப்பா, போற வரவெல்லாம் கிஸ் பண்ணிட்டு போறான், இந்த டில்லு பையன் மட்டும் விட்டு வச்சிருக்கானேன்னு இப்பதான் நினைச்சேன் போன சீன்ல, பயப்புள்ள நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி அவனோட கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி கிஸ் பண்ண உடனே டில்லுக்கு ஒரு மாதிரியாக ஆசி அப்படியே மெதுவா திரும்பி படுக்கிறான். அதுக்கு மேல அங்க உட்கார முடியாம டில்லு அவசரமா வெளில போக ஆசி டக்குன்னு கண்ணு திறந்து பாக்குறான். அப்படியே அவன் லிப்ஸ்ல மெதுவா கை வச்சுட்டு யோசிக்கிறான், மக்களே இந்த சீனே எனக்கு கொஞ்சம் கரெக்டா புரியல, அவன் டில்லு தன்னை கிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறானா, இல்ல கிஸ் பண்ணது ஒருவேளை அவன் கான்சியஸ்ல ஜான் நினைச்சு சிரிக்கிறானான்னு எனக்கு புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஆசிக்கு நல்லா ரெக்கவர் ஆயிட்டு டில்லு ஆசியும் அந்த ஹோட்டல் லாபியில வெளில வந்து நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்க, அப்பா கரெக்டா உள்ள முவாங் வரான். ஆசி எப்படா இருக்க அப்படின்னு கத்த, ஏய் முவாங் நீ என்ன இங்க பண்ற, எப்ப வந்த அப்படின்னு கேக்குறான். இதே மாதிரி டில்லு ஷாக் ஆயிட்டு, முவாங் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முவாங்கு, அது வானுதான் இங்க அமிச்சு விட்டா, ஆசிக்கு வேற உடம்பு சரியில்லையாமே, என்ன போய் பாத்துக்கோ பாத்துக்கோன்னு டார்ச்சர் பண்ணிட்டா, இல்லனா நான் இங்க வர போறேன், எவ்வளவு குளிருது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு டில்லு, ஆசிய பாத்துக்கிறதுக்கெல்லாம் நீ கவலை பண்ணுமா, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? இதுக்கு முவாங்கு, சரி டில்லு உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இல்ல, நான் இங்க பக்கத்துல ஹோட்டல்ல தங்கி இருக்கேன், ஆசி வேணா வந்து என் கூட தங்கட்டுமே அப்படின்னு சொல்ல, இதுக்கு முவாங்கு, ஆமா நீயே பக்கத்து ஹோட்டல்ல தங்குற, இந்த ஹோட்டல்லே தங்க அப்படின்னு சொல்ல, அது இங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, தேவையில்லாம நானும் வந்ததை பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால நான் பக்கத்து ஹோட்டல்ல தங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு டில்லு, சரி முவாங்கு ஆசிய பத்திரமா பாத்துக்கோ, என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல, முவாங்கு சிரிச்சுக்கிட்டே ஆசிய ஓரக்கண்ல பாத்துட்டு, அவனை மட்டும் என் கூட அமிச்சு பாரு, அவன் மனசு உடம்பு எல்லாம் தானா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, இது டில்லுக்கு புரிஞ்சதோ இல்லையோ ஆசிக்கு நல்லா புரிய, அப்ப நான் உடனே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அவசரமா உள்ள போறான். இப்ப இங்க நம்ம ஜாவும் டாக்டர் பையனும் வந்துட்டு இருக்க, செம்ம அழகான ஸ்னோஃபால் எஃபெக்ட், இந்த ஜா பயலுக்கு ஒரே குஷி தாங்க முடியல, தலையை தூக்கி இந்த ஸ்னோவை சாப்பிடுறது என்ன, கீழே இந்த பனியில உருண்டு பிறண்டுட்டு இருக்க, ஒரு மாதிரி பாக்க கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குல்ல மக்களே, எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை மக்கள் இந்த பனியில எல்லாம் போயிட்டு விளையாடணும்ட்டு, எங்க மக்களே இங்க மார்கழி மாசத்துக்கே குரங்குள்ளா போட்டு சுத்திட்டு இருக்கோம், நம்மதான் பனி பிரதேசத்துக்கு போய் ஜலுப்பு வந்து ஜன்னில கிடப்போம் நினைக்கிறேன், என்னதான் சொல்லுங்க, நம்ம ஊரு வெயில தான் நமக்கு செட் ஆகுது, தசு புசுன்னு என்னதான் வெயில திட்டினாலும் இந்த மழை பெஞ்சு கொஞ்ச நாள் நசநசன் ஆகும் போது எப்படாப்பா வெயில் வரும் அப்படின்ற மாதிரி வானத்தையே பாத்துக்கிட்டு இருப்போம். நீங்க எல்லாம் எப்படி மக்களே, உங்க ஊர்ல எப்படி இருக்கும் கிளைமேட் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்னோல விளையாடணும்னு ஆசை இருக்கா, இல்லப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பங்குனி வெயில் தான்ப்பா எனக்கு செட் ஆகும் சொல்றீங்களா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இங்க ஜா ஒரே குஷியில ஜாலியா விளையாடிட்டு இருக்க, அப்பா கரெக்டா அவனுக்கு டில்லு கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து இந்த டாக்டர் பைய கிட்ட, டாக்டர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா, நான் இப்ப இந்த போனை எடுப்பேன், நீங்க நான் சிக்னல் காட்டும் போது என்ன திட்டுற மாதிரி கத்துங்க அப்படிங்கிறான். என்னது திட்டணுமா, என்னென்ன திட்டணும், அது ஜா சீக்கிரம் வேலைக்கு வா என்னடா பண்ற அப்படின்னு கத்துங்க. இதுக்கு டாக்டர் ஓகேன்னு சொல்ல ஜாவும் அந்த கால் அட்டன் பண்றான். டில்லு இந்த பக்கம், என்ன ஜா உனக்கு விஷயம் தெரியுமா, முவாங்க இப்ப ஜப்பான் வந்துட்டான், ஆசிய பாத்துக்கணும்னு ஓன் அமிச்சு விட்டுருக்கா, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இவனும் பெருசா தெரியாத மாதிரியே, ஓஹோ அப்படியா, இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். இதுக்கு டில்லு அவனை வெறுப்பேத்துற மாதிரி, ஆமா உனக்கு ஆசிய பாக்கணும்னு ஒண்ணும் தோணல, இப்படி இவன் கேட்டதும் இங்க டாக்டருக்கு சிக்னல் காட்டுறான். ஜா சீக்கிரம் வா அப்படின்னு இவன் சாப்டா சொல்ல, பத்தல இன்னும் வேகமா அப்படிங்கிறான். ஜா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு கத்துறான். இப்ப ஜா உடனே கால்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஆடச்சே இவனை வெறுப்பேத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டில்லு காண்டாவுறான். இதெல்லாம் பாத்துட்டு டாக்டர் ஜா கிட்ட, என்னது இது, ஏன் இப்படி என்ன சொல்ல சொன்ன? இதுக்கு ஜா, அது டில்லு தான் என்ன கால் பண்ணா, அவன் வேணும்னே என்ன வெறுப்பேத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் எதுக்கு உன்ன வெறுப்பேத்தணும்,
பண்ணும். அது அவனுக்கு ஆஷினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த விஷயத்த நான் மூவான் கிட்ட சொன்னதில்ல. நீங்களும் பெருசா சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் தெரிஞ்சு என்னால அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நானும் மூவான் கூட வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டில்லுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். அதனாலதான் உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்ல டாக்டரும் சரிங்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இங்க மூவாங்கும் ஆஷியும் வராங்க. ஜாவ பார்த்து சந்தோஷத்துல ஆஷி அப்படியே வாயடிச்சு போய் நிக்க, இங்க ஆசிய பார்த்த உடனே ஜாக்கு தலை கால் புரியல. ஓடி போய் அப்படியே ஆசிய கட்டி பிடிச்சிட்டு அவன தூக்கி சுத்திக்கிட்டே இருக்கான். டே கீழே போட்டு போற விருடா அப்படின்னு சொல்ல அவனும் பொறுமையா இறக்கி விட்டுட்டு, ஆஷி நீ எப்படி இருக்க, சரிவா ஃபர்ஸ்ட் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைய பிடிச்சு உள்ள கூட்டு போயிட்டு அங்க உள்ள ரூம்ல படுக்க வைக்கிறான். ஆஷி எப்படி இருக்கு, உனக்கு இன்னும் ஃபீவர் இருக்கா, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபீவர் பாக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் மக்களே, கைய வச்சு கழுத்துல தொட்டு பாப்போம், நெத்தில தொட்டு பாப்போம். இந்த ஜா பைய மட்டும் வித்தியாசமா காத வச்சு அவன் ஹார்ட் பீட் கேக்குறான். டே ஜா நீ போலி டாக்டரையும் மிஞ்சிட்டடா, இப்படி நம்மள மாதிரி இந்த முவாங் பையன் நினைச்சானோ என்னவோ தெரியல. ஜா நீ ஆனாலும் ரொம்ப டூ மச்சா பண்றடா, மனசுல என்ன உனக்கு பெரிய டாக்டர்னு நினைப்பா, இங்கதான் பக்கத்துல நிஜமான டாக்டர் இருக்கான்ல, அமைதியாரு அப்படின்னு சொல்ல ஜா மட்டும் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு கம்முன் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இங்க டாக்டர் பையில உனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு உனக்கு டெம்பரேச்சர் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, ஃபீவர் இல்ல. ஆனா இவ்வளவு நாள் ஃபீவர் அடிச்சதுக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடி, மத்ததெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஆசி நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்ல இதுக்கு முவாங்க அவனை கட்டி பிடிச்சிட்டு, டே உனக்காக நான் டாக்டர் கூப்பிட்டு வந்தேன்னு நினைச்சியா, எனக்காக கூப்பிட்டு வந்தேன்டா, ஒரு சேஞ்ச் ஆஃப் சீனரியில என் டாக்டரும் நானும் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே டாக்டர் கன்னத்துல கிஸ் பண்ண முவாங் சும்மாரு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வா ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஜா ஆஷி கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன்னு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு, ஆஷி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கை கிட்ட வந்து அவ கையில சாஃப்டா கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் மேலேயே படுத்து தூங்குறான். இப்படி ஒரு சாஃப்டான சீனை பார்த்து கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போனா இங்க நம்ம டாக்டர் பையனும் முவாங்கும் ஆஸ் யூஷுவல் புடி புடின்னு இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல மக்களே, எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நாங்க ஜாலியா இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி எங்க எது நடந்தாலும் இந்த பேரு மட்டும் எப்பவும் குஷியாவே இருக்குங்க மக்களே. இவ்வளவு ஒரு பாசிட்டிவான கப்பல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பிஎல் சீரீஸ்ல. அவனுக்கு ஏதாவது சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனை வரும், ஆனா இந்த பசங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்காங்க. அட ஏமா நீ வேற கண்ணிக்கின்னு வைக்காத சண்டை வந்துட போகுது அப்படின்னு சொல்றீங்களா, சண்டை வரட்டுமே மக்களே, சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல, அதுலயும் முவாங் பையன் போய் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சறதெல்லாம் பார்க்க மனசு ஒரே ஆசையா இருக்காது, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படியேதான் நடந்தா நல்லாதான் இருக்கும். வர வர சீரீஸ் பார்த்து பார்த்து வில்லத்தனம் கூடிக்கிட்டே போகுது மக்களே. ஒரு பையன் நல்லா இருந்தா பொறுக்க மாட்டேங்குது, ஐ மீன் சீரீஸ்ல சொல்றேன், நேர்ல கிடையாது, என்ன நல்லா இருக்காங்க பிரச்சனையே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தோணுது. இப்படி செம ஹாட்டான ஒரு சீன் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்ப செம கியூட்டா ஆஷி ஜாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். ஃபர்ஸ்ட் ஆஷி கண்ணு முடிச்சு பாக்க, ஜா இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலாமா இல்ல ரூம்லயே ரிலாக்ஸா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இவன் எந்த மோட்டிவோட ரிலாக்ஸேஷன் சொல்றான்னு நம்ம ஜாக்கும் புரிய, இப்பதானே ஆன்ஸ் அண்ட் பாத் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு உனக்கு ஜுரம் வந்தது, இன்னமும் நீ திருந்தலையா, இதுக்கு ஆஷி அவன் கண்ணை பாத்துட்டே அது நடிப்பு, இது ரிலாக்ஸேஷன்ல அப்படின்னு சொல்ல அப்படியே ஜா கிட்ட வந்து அவன் நெத்தியில கிஸ் பண்ண ஆஷி உனக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு கட்டிப்பிடிச்சுக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜா ஆன்சன் பாத்ல அப்படியே குளிச்சிட்டு இருக்க ஆஷி பையலும் அப்படியே முன்னாடி வந்து உட்காருறான். ஏண்டா டே ஆஷி, இந்த ஜா பைய சொன்ன மாதிரி இப்பதானடா தண்ணியில கடந்து ஜலு புடிச்சுச்சு உனக்கு, அதுக்குள்ள மறுபடியும் தண்ணியில இறங்குறான், அது வேறு இது வேறுன்றீங்களா, சரி விடுங்க என்னவா இருந்தா என்ன, நம்ம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்றோமா, அதுவும் இந்த சீன் இருக்கே மக்களே, அந்த சூடான வேப்பர்ஸ் அப்படியே போகிறதுக்கும் இவங்க ரெண்டு பேரோட அந்த சாஃப்டான இமேஜுக்கும், அதுவும் போன சீன்ல குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மக்களே, இந்த ஆசி ஜாவை கட்டி புடிச்சிட்டு படுப்பான்ல அப்ப ஜாவ பாருங்களேன், இந்த டோன் சீனோ லியோ பார்த்த மாதிரியே இருந்தது, ஐ திங்க் அந்த ஹேர் ஸ்டைல் மாத்தனோடனே எனக்கு அப்படியே லியோ பாக்குற மாதிரியே இருந்துச்சு, நான் அதை அப்பயே சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் மக்களே, நீங்க வேணா ஒரு டைம் பின்னாடி போய் பாத்துட்டு வாங்களேன், ஆனா எனக்கு என்னமோ ஜாக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்குன்னு தோணுது, இதுல கியூட்டுங்கிற பேர் ஏதோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே, இவனுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுது, இந்த சீரீஸ்ல வர ஹேர் ஸ்டைலா இல்ல டோன் சீனோல வரதா, காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதெல்லாம் வேண்டாமா, முடிய எந்த பக்கம் முன்னாடி உங்க ஊர்ல நிறைய சீன் எடுத்தீங்க, அப்பெல்லாம் இதை காட்டக்கூடாது ரொம்ப பொறுப்பு
பாருகாராமா நம்ம டைரக்டர், இப்படி வெளியில கிளைமேட் குளுகுளுன்னு இருக்கேன், இந்த பசங்க வேற லெவல் ஹாட்டா இருக்கேன், இவ்வளோ நேரம் இந்த சீனை ஓட விட்டுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. இப்படி அவங்கவுங்க வேலைய சிறப்பா ரெண்டு கப்பலும் செஞ்சு முடிக்க அப்படியே வாங்க ஊரெல்லாம் சுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பலும் இங்க ஒரு ஆர்ட் மியூசியம் மாதிரி இருக்க அங்க வந்து அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கேன். அங்க உள்ள ஒரு சின்ன கோயில் இருக்க, இந்த ஜாப்பையும் விழுந்து விழுந்து ஏதோ வேண்டிகிட்டு இருக்கான். என்னடா வேண்டிக்கிற அப்படின்னு ஆசி கேக்க, அது வந்து உன் படம் அப்படின்னு ஏதோ சொல்ல வர டக்குன்னு வாயில கை வச்சுட்டு, நம்ம வேண்டதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா பலிக்காது அப்படின்னு சொல்ல ஆசிய பாத்துக்கிட்டே, அப்ப எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படின்னு கேக்குறான். இதுக்கு இந்த பக்கம் முவாங்கு, டே நீ சும்மா சும்மா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த, எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல இருக்க டாக்டர், முவாங் அவன் கரெக்டா தான் கேக்குறான், இப்ப நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அசிங்கப்பட்டா முவாங் பையன் அப்படிங்கிற மாதிரி என்னையவே திட்டிக்கிட்டு இருந்த உன்னைய திட்டமும் ஒரு ஆள் வந்துட்டானே நினைச்சு நம்ம ஜாமா பயிலுக்கு ஒரே சந்தோஷமாகுது. அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த ஆர்ட் மியூசியம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க அப்படியே வெளில நடந்து வந்துட்டு இருக்க அங்க எதேச்சா கெவின பாக்குறாங்க. கெவின் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு ஆசி கேக்க, அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாக்க வந்தேன், அப்புறம் டில்லி என்கிட்ட சொன்னா ஊர்ல இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களாமே இப்படி சொல்ல, அது ஆமா இவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இது முவாங்க இது டாக்டர் நீங்க அப்புறம் இது ஜா அப்படின்னு கொஞ்சம் பாஸ் விட்டு சொல்ல ஜா உடனே ஆசியோட தோல் மேல கை போட்டு உன்னை இருக்குமா புடிச்சுக்கிறான். இது கெவினும் கவனிச்சுட்டு எனக்கு என்னமோ ஜா உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லையோன்னு தோணுது, இதுக்கு முவாங் டக்குன்னு நீங்க ரொம்ப நல்லா நோட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல சும்மா இரு முவாங்க அப்படிங்கிறான் டாக்டர். இப்ப ஜா அப்படியே முன்னாடி வந்துட்டு கெவின் நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிறான். இவன் என்ன பேச போறான் அப்படிங்கிற மாதிரி ஆசியும் ஷாக்கா பாக்க இந்த சீனோடய இந்த எபிசோடு முடியுது. ஆனா மக்களே அடுத்த எபிசோட்ல நம்ம வாய வச்ச மாதிரியே நம்ம டாக்டருக்கும் முவாங்க்கும் ஏதோ சண்டை வருது. இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க மக்களே, இந்த கப்பல் மேல எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கு, சின்ன சண்டை எல்லாம் இதுங்கள ஒண்ணும் பண்ணாது, அதுவும் முவாங்க எல்லாம் டாக்டர் பையில விட்டு குடுக்கறதா ஐடியாவே இல்ல அவனுக்கு. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை கிண்ட வந்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு அடுத்த வாரம் பாப்போமா. அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடுத்த வார எபிசோட்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.